அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பில் முதல் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எப்போதும் விரிவாக்க வேதாகமத்தில் வாசிப்பேன். ஆனால் இப்போது 2 கொரிந்தியர் 11:3 இப்படியாக இதை சொல்கிறது. பவுல் சொல்கிறார், ஆகிலும் சர்ப்பம் தன் தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்றைய வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலானது என்று இங்கிருக்கும் யார் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். சிலர் என்னிடம் 2 மாதங்களுக்கு முன் சொன்னார்கள், ஒருவர் தங்கள் வாழ்வில் அநேக போராட்டங்களுடைய அநேக வருடங்கள் ஆலயத்திற்கு போகிறவர், கிறிஸ்தவர்களாக இருப்பது உண்மையில் கஷ்டம் என்று நினைக்கவில்லையா என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லை. அங்கு ஆமாம் என்று சொல்ல ஒரு நேரம் இருந்தது. ஆனால் ஒரு குழந்தையாக கிறிஸ்துவிடம் எப்படி வருவது என்று உண்மையில் இதற்கு முன்பே நான் கற்றுக்கொண்டேன். ஏன் என்று சொல்கிறேன், இந்த விஷயத்தை சிக்கலாக்க முடியும். அது உங்களுக்கான ஒரு கனவு, உங்களில் சிலருக்கு இருக்காது. பின்மாற்றம் அடைந்தவர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் தாழ்மையில் வாழ்வதை கற்றுக்கொண்டால் கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் முன் இதை குறித்து ஜனங்களிடம் பேசும்போது வேதம் ஒருபோதும் ரட்சிக்க முயற்சியுங்கள் என்று சொல்வதில்லை என்று சொன்னேன். அதில் ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஏற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் இந்த முழு உலகில் வித்தியாசம் இருக்கிறது. பெற்றுக்கொள்வதின் அர்த்தம் போராட்டம் முயற்சி ஆகும். ஆகவே உங்களுக்கு சுகம் கிடைத்ததா, முன்னேற்றம் கிடைத்ததா, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீர்களா, தேவன் தொடுதலை பெற்றிருக்கிறீர்களா, தேவனிடமிருந்து வார்த்தையை பெற்றிருக்கிறீர்களா? அது நம்மை படைப்புகளில் ஆழ்த்துகிறது. ஆனால் பெற்றுக்கொள்வதின் அர்த்தம் கொடுப்பதை விட ஏற்றுக்கொள்ளப்படுவதாகும். இப்போது நான் அதை விரும்புகிறேன். ஆகவே நாம் தேவனை ஆராதிப்பது சிக்கலானதல்ல, நாம் தான் சிக்கலானவர்கள். நாம் அதை சிக்கலாக்கி கொள்கின்றோம். நான் மிக சிக்கலான நபராக சில சமயங்களில் இருந்திருக்கிறேன். மிகவும் சாதாரணமாக இருப்பதை நான் சிக்கலாக்கி விடுவேன். அதை திரும்பவும் பிரித்து எதுவும் செய்ய முடியாது. என் போதனை அதிகமாக கேட்டிருந்தால் அநேகமாக சில வேடிக்கை கதைகளை கேட்டிருப்பீர்கள். இப்படியாக கூட்டு சேர முயன்றால் சாதாரணமாய் நிகழ்ச்சிகளில் இட்லி, தோசை, உருளைக்கிழங்கு, சிப்ஸ், ஹாம்பர்கர்கள், கறி, காய்கள், குளிர்ந்த தேநீர் இருக்கும். எனக்கு ஒரு வாரம் கொடுங்கள், அதை ஒரு கனவுக்குள் மாற்றி விடுகிறேன். அதாவது வீட்டை சுத்தம் செய்து வெள்ளையடித்து தாவர மலர்கள் மற்றும் புதிய புல்வெளி மரச்சாமான்களும் வாங்கினோம். ரொட்டி துண்டுகள் இறைச்சி துண்டுகளாகி சமாளிக்க முடியவில்லை. உருளைக்கிழங்கு சிப்ஸ், உருளைக்கிழங்கு கலவையானது அந்த நேரத்தில் எல்லோரும் வந்தார்கள். நான் குழம்பி போனேன். நான் அங்கு இருக்க விரும்பவில்லை. அதாவது நான் வருத்தப்பட்டேன். ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் இப்போது நான் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டும். அவர்கள் வந்து சும்மா உட்கார்ந்து என் வீட்டை சுற்றி விட்டு போனார்கள். அதாவது நான் அது முற்றிலும் உண்மை. இப்போது நான் பைத்தியம். நான் தேவமேல் கோபமாக இருந்தேன். ஏனென்றால் அவர் எனக்கு உதவவில்லை. சனிக்கிழமை பந்து விளையாடி நன்றாக நேரத்தை செலவிட்டார். நானும் நடக்க வேண்டிய அந்த பெரிய நிகழ்ச்சிக்கு தயாராகி கொண்டிருந்தேன். மேலும், ஓ, நான் கற்றுக்கொண்டதற்கு மிகவும் நன்றி. இன்னும் எளிமையாக்க சில விஷயங்களை கற்று வருகிறேன். நம் நடக்கை கிறிஸ்துவுக்குள் சிக்கலாக்குமானால் அது ஒருபோதும் சரிப்படாது. ஆகவே லூக்கா 18:17 செய்ய வேண்டியதை நமக்கு சொல்கிறது. அதில், எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இன்று இதை நாம் நினைவு கூற வேண்டும். சிறு பிள்ளையைப் போல் என்ற வார்த்தையை இப்போது வேதம் என்ன சொல்கிறது? பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறது. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனின் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால்
அதில் பிரவேசிக்க மாட்டான் எந்த நிலையிலும். இப்போது நம்பிக்கை இல்லை, அப்படியாக நீங்கள் சிக்கலாக்கினால் பரலோகம் போக முடியாது. ஆனால் நான் நம்புவதின் அர்த்தம் என்னவென்றால், நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரு ராஜ்ய வாழ்வு. ஆனால் அந்த வாழ்விற்கு நுழைய ஒரே வழி சிறு பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் நுழைய மாறிக்கொண்டிருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் குறித்து லேசான காரியம் உண்மையில் ஒன்று உள்ளது, அது நீங்கள் எது சொன்னாலும் குழந்தைகள் அதிகமாக நம்பிவிடும். நீங்கள் சொல்வதை அப்படியே நம்பிவிடுவார்கள். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் எளிமை மிகவும் எளிதானது. அது நம்முடைய தலைக்கு மேல் செல்லும் ஒன்றை சாதாரணமாய் படித்து நம்பிவிடுவதாகும். இப்படி செய்யுங்கள், அது செயல்படும். ஆனால் இல்லை, இல்லை, நாம் அதை கண்டுபிடிக்க பிரித்தெடுத்து அதிலிருந்து சித்தாந்தங்களை பெறுகிறோம், அதை குறித்து வாதிட்டு அதை தொடர்ந்து செய்கிறோம். நமக்கு 500 பிரிவுகள் இருக்கிறது, ஏனென்றால் அவர்கள் சொல்வதை அப்படியே நாம் நம்பிவிட முடியாது, அது மோசமானது, மேலும் அது எளியதும் கூட. இயேசு சொன்னார், என்னை விசுவாசி, நான் உன்னை பாதுகாப்பேன். உங்கள் வாழ்வை என்ற கவலைகளினால் வீணாக்குகிறீர்கள். காரணம், நாளைய தினம் நாளைக்காக கவலைப்படும். நாளைய தினம் குறித்து கவலைப்பட்டு ஏன் இன்றைய நாளை வீணாக்க வேண்டும்? எளிது, கவலைகளை என் மேல் வைத்து விடுங்கள். எப்படி உங்களால் காப்பாற்ற முடியாது? நான் காப்பாற்றுவேன். இப்போது உங்களுக்கு நன்மை தரும் ஆண்டுகள் காத்திருக்கிறது. உண்மையில் கொஞ்சம் பழையது ஒரு வகையில் சாதாரணமாகிவிடும். நான் முதிர்ந்தவள், வயதானவள் அல்ல. நாம் அப்படி அல்ல, பழைய வார்த்தையை பயன்படுத்த முயற்சிப்பது இல்லை. ஆனால் உண்மையில் சில சாதாரணமான விஷயங்கள் நடக்கிறது. ஏனென்றால் அதிக நாள் நீங்கள் வாழ்ந்து அநேக அனுபவங்களை பெறலாம். அதை பார்த்தால் மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறேன். அது உண்மையில் சரியாக கவலைப்படுவதால் எந்த நன்மையும் இல்லை. காரணம், நம்மால் எதையும் மாற்ற முடியாது. நமக்கெல்லாம் அது வயிற்று வலி, தலைவலி, முதுகு வலியை கொடுத்து நன்றாக நம்மை தூங்க விடாது. எதிலும் இசைந்து போகாது. எதையும் அது மாற்றாது, தேவனிடம் சேர்க்காது, பிரச்சனைகளை தீர்க்காது. உங்கள் தலையில் அதிக முடி வளர விடாது, அதற்கு மேல் வளர விடாது, ஒன்றுமே செய்யாது. கவலைப்படாது என்று மற்றவர்களுக்கு போதிக்க முயற்சிக்கும் போது மிக அழகான முடிவுக்கு நான் வந்து என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதிலே அவர்கள் வெறுத்து போகும் வரை அவர்களுக்கு நான் செய்து விடுவேன். உண்மையாகவே சில வேளைகளில் நம் ஒரே பதில் முட்டாளாக ஒரே மலையை சுற்றி கொண்டிருந்து விட்டு சோர்ந்து போகும் வரை கடைசியாக இனி இப்படி நான் வாழவே முடியாது என்று சொல்வோம். ஹல்லேலூயா. திருமணங்களில் எப்போதும் நல்லது செய்யும் ஒரு வழி கிடைக்கிறது. காரணம், முழுவதும் எதிர்மாறான ஒருவரையே திருமணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. தேவன் நினைப்பது அந்த வகையில் என்று நினைக்கிறேன், தெரியுமா? ஆமா, இங்கு உங்களுக்கு இருதுருவமான ஒருவரை நான் நியமிக்கிறேன். அவரோடு வாழவும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வசனம் எனக்கு பிடிக்கும். ஒரு மனிதன் தன் தகப்பன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க கடவன், இருவர் ஒரு மாம்சமாக இருக்க கடவர். இந்த சத்தம் குளிர்ந்தது போல் இருக்கும், ஆனால் இது பிரச்சனைக்குள்ளானது. இதை செய்ய ஆண்டுகள் பல ஆகும் போல இருக்கும். ஏன் தெரியுமா? யாரையாவது மாற்ற நீண்ட முயற்சி எடுக்கும்போது அது செயல்படாதது போல இருந்து கடைசியில் அதை நீங்கள் கைவிட்டு விடுவீர்கள். அதை கைவிட்டு இப்படி சொல்வது ஆச்சரியம். ஏன் தெரியுமா? அந்த வழியில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இருக்கப் போகிற வழியும் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதிலிருந்து பெரிய ஒப்பந்தம் இதற்கு மேல் போடப்போவதில்லை. காரணம், எனக்கு என் சொந்த பிரச்சனைகள் இருக்கிறது. தேவனுக்குள் நான் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன். நான் சொல்கிறேன், உங்களை விரும்பாத நபரை நீங்கள் மனம் செய்து 3 அல்லது 4 குழந்தைகள் பெற்று அவர்கள் உங்களைப் போல் இல்லாதிருந்தால் சாதாரணமாய் விட்டுவிடுங்கள். எல்லோரும் குயவனின் சக்கரத்தில் விட்டு விடுவோம். நீங்கள் குயவன் அல்ல.
சந்தோஷமான பொருளாய் இருப்போம். யாரையாவது மாற்ற விரும்பினால் தேவனோடு இருந்து மாற்றுங்கள். தேவனுக்கு மகிமையை கொண்டு வாருங்கள். ஆகவே அவர்கள் சிறிய எளிய உதாரண ஜோடியாக இருந்தது தெரியும். எப்படி இதை நாம் மிக சிறந்ததாக்க முடியும்? முழுவதும் எளிமையான உடன்பாடுடன் தான். கிறிஸ்தவம் மிக கடுமையாக்கக்கூடாது. அது சரியான அணுகுமுறையோடு ஒருபோதும் இருக்காது. தெய்வ வார்த்தையை நம்ப வேண்டும். இந்த வாரத்தில் இதை குறித்து கொஞ்சம் பேசப்போகிறேன். ஆகவே உங்கள் மனதை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை போரடிக்கப் போவதில்லை. காரணம், வார்த்தை 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 வார்த்தையை நிலைத்திருங்கள் என்று நாம் கேட்கிறோம். வார்த்தையை படியுங்கள், இன்னும் அதிகம் கேட்கப் போகிறீர்கள். ஏனென்றால் இங்கு நமக்கு என்ன நடக்கும்? சில வேளைகளில் இனிமேல் எந்த கவனமும் செலுத்தப் போவதில்லை என்று அநேகம் இப்படி கேட்கலாம். சில வேளைகளில் சில மிக முக்கியமான விஷயங்களை நாம் கேட்க வேண்டும். ஆனால் அது நமக்கு பழக்கமாகி இருக்கும். எனக்கு தெரியும், வார்த்தையை படியுங்கள், வார்த்தையை படியுங்கள், வார்த்தையை படியுங்கள். அதை குறித்து நான் அதிகம் நாளை பேசுகிறேன். ஆனால் தெய்வ வார்த்தை குறித்து சாதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் உணர்வுகளுக்கு மேல் அதை நம்ப வேண்டும். நான் கேட்கிறேன், வேதத்தின் தேவனை விசுவாசிக்கிறீர்களா, அல்லது உங்கள் உணர்வுகள் உங்களுக்கு தேவனாக இருக்கிறதா, மேலும் அதற்கு அடிபணிகிறீர்களா? நான் உணர்றேன் உணர்றேன், நான் உணரலை, நான் உணர்றேன் உணர்றேன், நான் உணரலை. உங்கள் சிந்தனைக்கு மேல் அதை நம்ப வேண்டும். தெய்வ வார்த்தையில் உங்கள் சிந்தனைகள் ஒத்துப்போகவில்லை என்றால் உங்கள் எண்ணங்கள் தவறு. மற்ற மக்கள் சொல்வதை விட நீங்கள் அதை நம்ப வேண்டும். உங்களை குறித்து ஜனங்கள் சொல்வது என்னவென்றால், ஆமாம், என் தகப்பன் நான் நல்லவ இல்லைன்னு 40 வருடங்களாக சொன்னார், அவர் தவறானவர். மிக எளிது. அதை குறித்து இதற்கு மேல் மனதளவில் எந்தவித வடிவங்களும் பெற முடியாது. தகப்பன் நீங்கள் சரியில்லை என்று சொன்னால் அவர் தவறானவர், தேவனும் சரியானவர். ஹல்லேலூயா, அது சுலபம் அல்லவா? ஆனால் நான் உணர்றேன், நினைக்கிறேன், நினைக்கிறேன். ஆம், நீங்கள் கூட அதை மறக்கலாம். உணர்வுகள் முக்கியம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவைகள் நம்மை ஆளவிடக்கூடாது. நான் வேடிக்கையை அழகாக்க முயற்சிக்க மாட்டேன். அதாவது, என் வாழ்வில் இதை நான் செயல்படுத்தியிருக்கிறேன், எனக்கு தெரியும். அதாவது, எனக்கு குழப்பம் இருந்தது மனிதா. அதாவது, நான் குழப்பத்தில் இருந்தேன். 15 வருடம் தவறாக பாலியல் ரீதியில் நடத்தப்பட்டேன். நான் குழம்பியிருந்தேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நிச்சயம் குணமாகும். அது உங்கள் வாழ்வை குணப்படுத்தும். யோவான் 8:31-32 அது சொல்கிறது, நாம் கிறிஸ்துவுக்கள் சுதந்திரவாளி. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் வாழ்வு தரித்திருப்பு தெய்வ வார்த்தையில் தரித்திருப்பது என்பது தினமும் காலை சிறிய 2 வசனங்கள் படிப்பதும் தேவனோடு நேரங்களை, அதாவது 20 பிரசங்கங்கள் கேட்க ஞாயிற்றுக்கிழமை காலை செலவு செய்ய நினைப்பதல்ல. நீங்கள் கொஞ்சம்தான் செய்கிறீர்கள், அதனால் பேரழிவில் வாழ்கிறீர்கள். சாத்தான் உயிருடன் பூமியில் இருக்கிறான். ஆனால் தேவனை ஆராதிக்கிறவர்களிடம் அவனால் நிற்க முடியாது. என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். நான் இதை நேசிக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். அதைவிட மேலானது எதுவும் இல்லை. வசனம் 36, ஆக குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் கேள்வி கிடமின்றி மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இப்போது நீங்கள் சொல்லலாம், ஆம், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், விடுதலையாவேன். ஆனால் இந்த எல்லா கட்டுகளும் என் வாழ்வில் இருக்கிறது, விடுதலையாவேன் என்கிற நிச்சயம் இல்லை. ஆம், ஏன் தெரியுமா? உன் உணர்வுகளுக்கும் மேல் நம்புகிறதை இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறாய். அதாவது, நீங்கள் சொல்லலாம், அந்த அளவு எளிதல்ல இது. ஆனால் எளிதுதான். உங்களுக்கு ஆலோசனை அவசியம் என்று உணர்ந்தால், நான் ஆலோசனைக்கு எதிராளி அல்ல. ஆனால் ஏன் என்று சொல்கிறேன், தங்கள் முழு வாழ்வை மீட்டெடுக்க செலவு செய்கிறவர்களை பார்க்கவே எனக்கு பிடிக்காது. நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நீங்கள் விடுதலை ஆவீர்கள், விடுதலை. ஆகவே உங்களுக்கு தேவை என்றால் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் பின் பெற்றுவிட்டு நீங்கள் ஆலோசகராகி விடுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் பாதிப்பிலே இருந்து விடாதீர்கள், இருக்காதீர்கள்.
உங்களுக்கு ஜெபம் தேவை என்றால் ஜெபம் செய்யுங்கள். ஆனால் எப்போதும் ஜெப நிலையிலே இருந்து விடாதீர்கள், தெரியுமா? சில ஜெப தொடர்பிலே இருங்கள், மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். இல்லை என்றால் பாதிப்பு மனநிலையை அகற்றிவிடுங்கள். வார்த்தையை நம்புங்கள். நல்ல விஷயங்கள் செய்ய முற்படும் போது எந்த பொய்யான காரியங்களையும் விலக்கிவிடுங்கள். நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்கள் புது சிருஷ்டியாக நான் அதை உணர்கிறதில்லை. நான் அப்படி சொல்லும்போது மற்றவர்கள் உணர்வதை நான் கேலி செய்ய முயற்சிக்க மாட்டேன் என்று அறிவேன். ஆனால் அறிவில்லாமல் உண்மையில் முட்டாளாய் தங்கள் முழு வாழ்நாளை வெறித்தனமாக நிலையற்றதாக கிட்டத்தட்ட பைத்தியமாக அவர்கள் செலவு செய்கிறார்கள். ஒரே விஷயத்தை 1000 வழிகளில் 30 நாட்களாக உணர முடியும். இந்த நகரத்தில் உள்ள 1000 ஜனங்கள் மாநாட்டிற்கு வர திட்டமிட்டு துவங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பாகவே சரியாக வந்து நான் இங்கே வரணும்னு நினைக்கவே இல்லை என்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். பெரும்பாலும் முணுமுணுத்து வெறுத்து தங்கள் வாழ்வில் எல்லா நேரமும் குறை சொல்லி ஆனால் வாழ்வில் பதிலை தேடுகிறேன் என்று சொல்கிறார்கள். வருவதற்கு விருப்பம் இல்லை, அப்படி உணர்வதும் இல்லை. வார்த்தைகளை ஜனங்கள் காப்பாற்றுவதில்லை, கடமைகளை செய்வதில்லை. காண்பிக்கும் நேரம் கையெழுத்து இடுகிறார்கள், அதை காப்பாற்றுவதில்லை, உணரவும் செய்வதில்லை. ஒருவேளை இந்த வாரம் நான் வர விரும்பவில்லை, மேலே வீட்டிலிருந்து பனிக்கடல் கட்டி என் முதுகில் வைத்து படுத்துக் கொண்டிருந்தால் அப்போது என்ன நினைப்பீர்கள்? சகோதர சகோதரிகளை, உங்கள் வார்த்தைகளில் எப்படி தேவன் வாழ்வை ஆசீர்வதிக்கிறார் என்று கவனியுங்கள். ஆமென். உங்கள் உணர்வின்படி வாழ முடியாது. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டால் கிறிஸ்துவுக்குள் விடுதலையாக்கப்பட்டேன் என்று சொல்லும்போது எதற்காக எதிலிருந்து என்று அறிய வேண்டும். சாதாரணமாக ஒன்றில் விடுதலையை பெற்று அதனை விடுதலையாய் செய்ய முடியாது. ஆமென். விடுதலையாய் அடியெடுத்து புதிதாய் காரியங்களை முயற்சியுங்கள். நீங்கள் கொஞ்சம் தவறு செய்தாலும் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். நீங்கள் சொல்லலாம், ஏன்? உங்கள் இருதயம் சரியாக இருந்து உண்மையில் தேவன் நடத்துகிறார் என்று விசுவாசித்தால் எங்கு தவறு செய்கிறோம் என்று கண்டறிந்து அந்த காரியங்களை சரி செய்து உண்மையில் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பதை உணரும் போது கொஞ்சம் கூட எந்த வித்தியாசத்தையும் அது ஏற்படுத்தி விடாது. நீங்கள் யார் என்பதை அது மாற்றிவிடாது. நீங்கள் செய்வது மட்டுமே அது செய்யும். நாம் ஏன் என்று நான் சொல்கிறேன். மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஆசையாக இருந்து அதை செய்வதற்கு நாம் விரும்புகிறோம். குட்டிச்சாத்தானை நம் தோளில் எல்லா நாளும் உட்கார வைத்துள்ளோம் என்று நினைக்கிறேன். நீ என்ன செய்யப்போகிறாய், ஆகவே கிறிஸ்துவிலிருந்து விடுவிக்கப்படுவதின் ஒரு விஷயம் மனுஷனை பிரியப்படுத்துகிறது. புரிகின்றதா? அது அதைவிட நல்லது. நாம் மிக சுலபமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதை எல்லா நேரமும் விளக்க முடியாது. இப்போது இல்லை என்பதன் அர்த்தம் என்ன? அது நான் செய்ய வேண்டியதை செய்ய உணர்வதில்லை என்பதே. ஜனங்களுக்கு அதை செய்வதற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவரிடம் ஒன்றை செய்ய சொல்லும் போது அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு தெரியும், என்னால் விளக்கக்கூட முடியாது, ஆனால் அதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. நீங்கள் சொல்ல வேண்டும், உங்கள் உரிமைகளை செய்ய நான் மதிக்கிறேன், உங்கள் தீர்மானங்களுக்கு ஆதரவு அளிக்கிறேன் என்று. நீங்கள் செய்ய விரும்புவதை அவர்கள் செய்ய சொல்ல வற்புறுத்தாதீர்கள், ஏனென்றால் அப்படி செய்வது சுயநலம். ஆமென். பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளோம். இல்லை, நாம் பாவமே செய்ய மாட்டோம் என்கிற அர்த்தம் இல்லை, ஆனால் பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்றுள்ளோம். வேதத்தில் ரோமர் 6 சொல்கிறது, பாவத்தின் அதிகாரம் வெட்கம், குற்ற உணர்வு. இதை நம்புகிறேன். நீங்கள் சொல்லலாம், குற்ற உணர்வு இல்லாமல் நாங்கள் பாவம் செய்யலாமா என்று. அதாவது பாவம் செய்ய முடியும். பரிசுத்தாவியால் அநேகமாய் பாவம் செய்து முடிப்பதற்கு முன்பாகவே உணர்த்தப்படுவோம். இன்னும் அநேகமாக செய்வதற்கு முன்பாகவே அவர் உணர்த்த முயற்சிப்பார். ஆனால் அதை ஒப்புக்கொள்ள முடியும், மனம் திருந்த முடியும், அதற்கு வருந்த முடியும். தேவன் உங்களை மன்னிப்பார், வேதம் சொல்கிறது. ஆகவே இப்போது கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு கண்டனம் இல்லை. ஆகவே உலகம் சொல்கிற ஒழுங்கை முயற்சித்து கற்றுக்கொண்டேன், அது சரிபடவில்லை, என்னால் செய்ய முடிந்ததை மட்டும் நான் செய்தேன். நீங்கள் வாழ்வை அனுபவிக்க சுதந்திரவாளிகள், தேவனை விடுதலையோடு அனுபவிக்கிறீர்கள்.
உங்களையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஓ என் தேவனே, தன்னையே விரும்பாத ஜனங்கள் இவ்வுலகில் இருக்கிறார்கள். உங்களுக்குள் ஒரு பிடிப்பை இன்று கொண்டு சமாதானத்தை உருவாக்குவோம். உங்களை விட்டு நீங்கள் ஒருபோதும் விலக முடியாது. எங்கு போனாலும் அங்கு நீங்கள் தான் இருப்பீர்கள். ஆகவே உங்களை விரும்ப தீர்மானியுங்கள். ஆம், அது சரிதானே. இப்போது வீட்டிற்கு போனாலும் அங்கு நீங்கள் இருப்பீர்கள். என்னை பிடிக்கவில்லை என்றால் என்னை விட்டு விலகி போகலாம். ஆனால் உங்களை விட்டு நீங்கள் விலக முடியாது. நடுஇரவில் எழுந்து கழிவறைக்கு போனாலும் அங்கும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களையே நீங்கள் நேசிப்பது எவ்வளவு அற்புதம். ஆகவே உங்களையே பாராட்டிக் கொள்ளுங்கள், நேசியுங்கள். சுயநலமாய் அல்ல, உங்களை மையப்படுத்தியும் அல்ல, ஆனால் சமமான வழியில் சுய வெறுப்பு, சுய நிராகரிப்பு மற்றும் சுய சந்தேகங்களை விட்டொழியுங்கள். அதனால் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். கொஞ்ச நேரம் சிரிப்பாவி இல்லாதிருந்தேன். அப்படி இருக்க என் மனம் இடந்தரவில்லை. நான் நன்றாக சிரிக்க தயாராயிருக்கிறேன். அதை சிந்தியுங்கள். நம் உரிமைக்கும் தேவ பிள்ளையாய் நாம் வாழும் சலுகைக்கும் கீழிறங்கி போவது எவ்வளவு பரிதாபம். உங்களை வெறுக்கும்படியே அல்லது உங்களுக்கு எதிராக அல்லது உங்களை எதையும் விரும்பாதற்கு இப்புத்தகம் ஏதாவது சொல்கிறதா? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே உங்களை தன் சொந்த கருத்தால் நோக்கத்தோடும் விருப்பத்தோடும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மகன் தாவீது, ராஜா தாவீது, அவர் அறிந்திருந்தார். அவரை உருவாக்கின தேவனை குறித்து பேசுகிறார். அவர் சொல்கிறார், உம் கிரியைகள் அற்புதம், ஓ தேவனே, அதை என் ஆத்துமா நன்கு அறியும். அதாவது அதன் பிறகு அவர், எனினும் நான் ஒரு அழகான அற்புத மகன் என்று சொல்கிறார். மீண்டும் சொல்கிறேன், நான் ஒரு அழகான அற்புதமான மகன் என்று அவர் சொல்கிறார். ஆமென். அதாவது செய்தித்தாள்களில் நான் பிரசங்கங்களில் நின்று என்னை விரும்புவதை குறித்து பேசுவதால் அறையப்பட்டு கொண்டிருக்கின்றேன். மேயர் அவரையே விரும்புகிறார். கட்டுரை இப்படியாக சொல்கிறது. ஆமா, மேயர் அவள் அவளையே விரும்புகிறதாக சொல்கிறார். இப்போது கவனியுங்கள், அவர்கள் பெரும்பாலும் இப்படி நினைப்பது அற்புதமானது. நான் சொல்லியிருந்தால் என்னை நான் ஒரு இழிவான பொருளாய் வெறுக்கிறேன் என்றிருப்பேன். எனக்குள் என்னையே பார்த்திருந்தால், ஆனால் நான் என்னை நானே எந்த நிலையிலும் பார்த்துக் கொண்டதில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். ராக கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது அவரை பின்பற்றும் தீர்மானங்களை எடுக்கிறோம். அதாவது நமக்காக அவர் சம்பாதித்துக் கொடுத்த விடுதலையை பெறுகிறோம். யோவான் 8:36 சொல்கிறது, ஆகவே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே எந்த கேள்வியும் இல்லாமல் விடுதலை ஆவீர்கள். தேவனுக்குள் நாம் பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுள்ளோம். பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாகி உள்ளோம். நம் வாழ்வை சுதந்திரமாய் அனுபவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறந்த நாளாகட்டும். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாக இணைந்து நாம் பசி உள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.